ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கீர்த்தி சஞ்சீவ் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெசிபி. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா உப்பு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுல ஸ்டாண்டு இல்லைனா இந்த மாதிரி பிளேட் வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்லே இருக்கட்டும். அதரும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அலுமினியம் கேக் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மைதா பவுடர் போட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வீட்டில் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மைதா பவுடரை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு நான் எடுத்துருக்கிற பிஸ்கட் வந்து போராபன் சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட். நீங்கள் இதுக்கு பதிலாக ஓரியோ க்ரீம் பிஸ்கட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேற எந்த க்ரீம் பிஸ்கட்டும் யூஸ் பண்ணலாம். நான் இதோட ரெண்டு பெரிய பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் இருக்கிற பிஸ்கட்டை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற க்ரீமை எடுக்க வேணும் அவசியம் இல்லை. க்ரீமோடையே அப்படியே ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டு எல்லா பிஸ்கட்டையும் மொத்தமாக போட்டிங்கன்னா அரைக்காது, அதனால நான் ரெண்டு தடவை போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் பிஸ்கட்டை ஒன்று ரெண்டாக உடச்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் சுகர் போடுறேன். இப்போ நம்ம நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிடலாம். இப்போ நான் அரைச்சாச்சு. பாருங்க, நம்ம பிஸ்கட் வந்து க்ரீமோடைய சேர்த்ததுனால இது கொஞ்சமாக ஈரப்பதமாக இருக்கும், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் மீதி இருக்கிற பிஸ்கட்டையும் போட்டு இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க, ஒரே அடியாக நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை, பட்டர், மைதா எதுவுமே தேவையில்லை. நம்ம ஓவன், ப்ரெஷர் குக்கர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இந்த பிஸ்கட் பவுடர் வந்து கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இதில் பேக்கெட் ஈனோ பவுடர் சேர்க்கிறேன். நான் லெமன் ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். அது இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சேர்க்க வேண்டாம். இப்போ ஈனோ பவுடரை ஆக்டிவேட் பண்ண ஒரு ஸ்பூன் பால் ஊற்றுங்க. நம்ம ஈனோ பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம கேக் பேட்டர் வந்து 1 டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஈனோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் உடனே கேக் ட்ரேயில் பேட்டரை ஊற்றிடுங்க. அதுக்கு தான் நான் முதலையே கேக்கதை பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நம்ம கேக் ட்ரேயை கொஞ்சமாக தட்டி விட்டு சூடு பண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ இது நான் கார்னிஷ் பண்ணதுக்காக முந்திரி பருப்பு, பாதாம துருவி லைட்டாக மேலே தூவுறேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கேக் ட்ரேக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் போடணும்னு இல்லை. இப்போ மூடி வச்சு 40 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடி எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
கேக் வெந்துருச்சுன்னா பாக்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து லைட்டா அதுல குத்தி பாருங்க. கேக் பேட்டர் ஒட்டாம வந்துருச்சுன்னா கேக் ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்படி நீங்க சப்போஸ் அது ஒட்டி இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த கேக் வந்து கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும், அதனால நம்ம எடுத்து மாத்தி வச்சுக்கலாம். கேக் ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு, கேக் கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. இப்ப நம்ம வந்து கத்திய வச்சு இந்த சைட்ல எல்லாம் லைட்டா எடுத்து விட்டுரலாம். இப்ப நம்ம கேக்க இந்த மாதிரி பிளேட்ல வச்சு மாத்தி போட்டு லைட்டா மேல தட்டி விடுங்க, ரொம்ப ஈஸியா கேக் வந்துடும். பாருங்க நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பேக்கரியில கிடைக்கிற அதே டேஸ்ட்ல சூப்பரான சாக்லேட் கேக் கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். 3 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா நீங்க செஞ்சு கொடுக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸா எனக்கு அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.